Hi friends and family, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்தோஷ இல்லம். இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்ல நம்ம கையால செய்ய போற விநாயகர் தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடுல இருக்க பெல் ஐகான் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செம்மண்ணில் தாங்க செய்ய போகிறோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் செம்மண்ணை தண்ணியில் ஊற வச்சு தண்ணி தனியாகவும் மண் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. ப்ளூ கலர் டப்பாவில் இருக்கு இல்லைங்களா, அந்த மண் தாங்க நல்லா அடித்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோங்க. தண்ணியாக இருந்தது இல்லைங்களா, அந்த கல் அந்த மண்ணையும் நம்ம எடுத்துக்கிறோங்க. அதுவும் நம்மளுக்கு தேவைப்படுங்க. விநாயகர் அலங்காரம் பண்ண நான் ஸ்டோன் செயின் பால் செயின் சில ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்மக்கிட்ட என்ன ஒரு பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாங்க. கூடவே ஒயிட் கலரில் பெயிண்ட் டப்பா எடுத்துருக்கேங்க. கூடவே இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் நார்மல் குச்சி கூட எடுத்துக்கலாங்க. மைதாமாவை எடுத்துருக்கேங்க. தந்தத்துக்கும் கொழுக்கட்டைக்கும் செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு களிமண்ணை ரவுண்டாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா தட்டியாக கேட்கலாம். இப்போ வந்து இது மாதிரி ஒரு அட்டையை நான் கட் பண்ணி அது மேலே பேஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து விநாயகர் உட்கார பேஸாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மண்ணை மேலே வைக்கிறது தான் நீங்கள் அப்படியே செய்யலாம். பட் நான் இதிலேருந்து இன்னொரு மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதனால தான் நான் இது மேலே வச்சு செய்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம விநாயகரோட கால் செஞ்சுக்கலாங்க. நல்லா நீளமாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. சிலை செய்ய நம்மளுக்கு ரொம்பவே பொறுமை ரொம்பவே முக்கியங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக அழகாக உட்காந்து செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம விநாயகரும் ரொம்ப அழகாக வருவாருங்க. ஒரு கால் நீட்டிட்டு இருக்க மாதிரியும் ஒரு கால் மடிச்சிருக்க மாதிரியும் நான் செய்ய போறேங்க. கால் முடிச்சாச்சு, பாதம் செஞ்சுக்கலாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வச்சு பாருங்க, உங்களுக்கு செட் ஆகலன்னா திருப்பி நீங்க எடுத்துட்டு அழகா திருப்பி செஞ்சு பாருங்க. பொறுமையா இருந்தாதாங்க சிலை ரொம்ப அழகா வரும். மேலே நம்ம தண்ணியாக கொஞ்சம் மண் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா செம்மண், அந்த மண்ணை பூசி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. விரிசல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே நம்ம செஞ்சுக்கிறேங்க. இப்போ விநாயகருக்கான வயிறு நம்ம செஞ்சுக்கலாங்க. கேப்பெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வீட்டில் செஞ்சுருக்க மண்ணுங்க. நீங்கள் கடையில் களிமண்லாம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வரும்போதே ரொம்ப ஷைனி லுக்கோடு வருங்க. பட் வீட்டில் செஞ்சதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்க மண். பரவாயில்லைங்க, இருந்தாலும் நம்ம மேலே வந்து கொஞ்சம் அந்த பூசு வேலை பார்த்து சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தாங்க நம்ம அந்த கொஞ்சம் மண் எடுத்து வச்சது தண்ணியாக இருந்துச்சு இல்லைங்களா. அது இப்போ வந்து நம்ம அவரோட உடம்பு பகுதியை செஞ்சுக்கலாங்க. அதுக்கு நான் அந்த மாதிரி கட்டமாக தட்டி எடுத்துக்கிறேங்க. நல்லா ஷேப் பண்ணிக்கலாங்க. திருப்பி நான் பூசு வேலை செய்கிறேங்க. விரிசல்லாம் இருந்தால் தெரியாத அளவுக்கு மறைச்சிருங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி பூசுறது. நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ விநாயகருக்கான கையுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் இப்போ ரைட் ஹேண்ட் செஞ்சு எடுத்துக்கலாங்க. ரைட் ஹேண்ட் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து கையில் கொழுக்கட்டை வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கணுங்க. செஞ்சிடலாங்க. ஒரு குட்டி ரவுண்டு விநாயகருக்கான காதுங்க. விநாயகருக்கு நம்ம ஜுவல்ஸ் போட்டு விட்டுடலாங்க. ஜுவல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம விநாயகர் தந்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் பால் செயின்ல தாங்க செய்கிறேன். இப்போ ஒட்டியானுங்க. துதிக்கை செஞ்சிடலாங்க. துதிக்கைக்கு இப்போ நம்ம பூசு வேலை பார்க்குறோங்க. ஏன்னா அந்த விரிசல் ஓட்டெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு அது வந்து அடிச்சிருங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மூக்கு ரொம்ப அழகாக வருங்க. இப்போ கண், இப்போ நம்ம தலைக்கு வந்து தலைப்பாக செஞ்சிடலாங்க. முடியிடும் மாதிரி நான் கண்ணுக்கு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருக்கேங்க.
வேகாச்சு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுடலாங்க விநாயகருக்கு பால் செயின் தாங்க இது ஃபுல்லாகவே மிளகு திலகு ஷேப்பில் இருக்க அந்த ஒரு களிமண்ணுக்கு நான் திலகம் ஷேப்பில் இருக்க ஒரு ஸ்டோனையும் ஒட்டியிருக்கேங்க இப்போ கண்ணு வரைஞ்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அப்புறம் நான் பிளாக் கலர் கொடுத்தேங்க ப்ரெஷ் இல்லைங்க அதனால தான் நான் லைனர் ப்ரெஷில் வரைகிறேன் இப்போது விநாயகரோட தந்தத்தில் அப்புறம் விநாயகரோட துதிக்கையில் அலங்காரம் பண்ணிக்கலாங்க இப்போ கையில் சின்னதாக ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கிறேங்க செஞ்சிடலாங்க சின்ன ஒரு ப்ரெஸ் கொடுத்து அதுக்கான ஜுவல்ஸை நம்ம போட்டாச்சுங்க இது ரெடிங்க இப்போ கொழுக்கட்டைங்க மைதா மாவில் செஞ்சுருக்கேங்க இப்போ தந்தம் அவ்வளோதாங்க நம்ம விநாயகர் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டா இருப்பாருங்க நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்ச விநாயகருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்காரு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்